ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு வள்ளிக்கும்மி வள்ளிக்கும்மியில் எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி வந்து வள்ளிக்கும்மி அரங்கேற்றம். இது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து சீர்த்தட்டு எடுத்துகிட்டு விநாயகர் கோவிலிருந்து ஆலமர்த்தம்மன் கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கரமான காற்று, இதுதான் எங்கள் யூனிஃபார்ம் சரிங்க. இப்போவே முடி எல்லாமே கலைஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், எல்லா ஊர்லேயுமே வந்து வள்ளிக்கும்மி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அரங்கேற்றமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் எங்கள் ஊர்லேயுமே வந்து இப்போ பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கும் அதை பார்க்கும்போது ஆசையாக இருந்ததுங்க, நம்மளும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் சனாசரா வச்சுட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அரங்கேற்றம் வந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னும் 5 நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அந்த சாரீ யூனிஃபார்ம் சாரீலேயே வந்து பட்டுப்பாவாடை தைச்சு அங்கே அவங்க கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு சொல்லிங்க. பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு யூனிஃபார்ம் சாரீ வேணும் பட்டுப்பாவாடை தைக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்துங்க கேட்டோம். அப்படி ஸ்டார்ட் ஆனதாங்க இது. அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நீயும் வந்து இதில் சேர்ந்து ஆடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேங்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வந்து சனாசார நான் ஆடும்போது இடைஞ்சல் பண்ணிவிட்டு இடையில வந்தெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு விடமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் குழந்தைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ ஆடு அந்த மாதிரிலாம் சொல்லிங்க. அப்படி ஜாயின் ஆனது தான். அப்புறம் அடுத்த நாள் நைட்டு வந்துங்க ப்ராக்டிஸுக்கு போனேன். ஒரு 8:00 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நைட்டு 10:30 வரைக்குமே இருந்துச்சுங்க. சனாசாராவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்களும் ஜாலியாக இருந்து ஆடிட்டு இருந்தாங்க, நானும் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஒரு 3 நாள் ப்ராக்டிஸ்க்கு வந்து போனேங்க, கண்டினியூஸாக இருந்துச்சு. 4வது நாள் வந்துங்க அரங்கேற்றம். அது வந்து அரங்கேற்றம் ஆடுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. ஆனால் கும்மி ஆடும்போது வந்துங்க எப்படியோ கான்ஃபிடென்ட்டாக ஆடிட்டேன், நல்லபடியாக வந்து அரங்கேற்றமெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. பட்டுப்பாவடை வந்து ஆக மொத்தம் சனாசாராக்கு அந்த சாரியில் கிடைக்கலிங்க, எனக்கு தான் வந்து யூனிஃபார்ம் சாரீ கிடைச்சிது, அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அதனால் நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு அவங்களுக்கு அதே மாதிரி மேட்ச் பண்ணி ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
அடுத்தபடியாக இப்பொழுது கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஆரம்பித்துள்ளோம். கொண்டு நமக்கு விநாயகரே எல்லாரும் தொட்டு வணங்கி பூரணே விலங்கு தகரிமுகன் ஒற்றை கொம்போ தோம் தகதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை விநாயகமும் ஒரு
தையதோம் தாதா தைய தையதோம் மனசார.